நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், மொத்தம் எத்தனை பேர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? நிச்சயமாக திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களில் 10 லட்சம் தொழிலாளர்களுக்கு மேல் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் ஆனது சுமார் 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இங்கு உள்ளன. இந்திய அளவில் கிட்டத்தட்ட 50% அளவுக்கு ஏற்றுமதியின் திருப்பூர் மாநகரமே முன்னிலை வகிக்கிறது. இந்த முன்னிலை வைக்கும் மாநகரமான திருப்பூர் மாநகரில் நூல் விலை உயர்வு காரணமாக பின்னலாடை தொழிலானது பெருமளவு சிரமத்திற்கு ஆளாகின்றது. அதாவது உற்பத்தி செலவானது மற்ற நாடுகளை காட்டிலும் அதிகமாகிறது. சீனா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுடன் போட்டி போடும் போது திருப்பூரின் உற்பத்தியானது நூல் விலை உயர்வு காரணமாக கடும் விலை உயர்வை சந்திக்க வேண்டிய அவசியத்தில் இருப்பதால் திருப்பூர் உற்பத்தியாளர்கள் பெருமளவில் தவிக்கிறார்கள். அதனால் இந்த தொடர்ச்சியாக நூல் விலை உயர்ந்து வருவதால் இந்த தொழிலானது பெரும் சிக்கலுக்கு ஆளாகி வருகிறது. தற்போது கடந்த சில நாட்களில் மட்டுமே 70 ரூபாய் அளவுக்கு நூல் விலையானது உயர்ந்திருக்கிறது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட பனியன் கம்பெனிகளும் 10 லட்சம் நேரடியாக தொழிலாளர்கள் பயன்பெறும் இந்த தொழிலில் 10 லட்சம் பேர் சுமார் மறைமுகமாக வேலைவாய்ப்பும் பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் இதை கண்டித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம், சீமா சங்கம், கைமா சங்கம், நெட்மா சங்கம் என அனைத்து பின்னலாடை சங்கங்களும் இன்று வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன. இதில் 1000க்கும் மேற்பட்ட பனியன் நிறுவனங்களும் சுமார் 10000 இதர சார்பு நிறுவனங்களும் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதன் மூலம் 10 லட்சம் பேர் இன்று வேலைக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதை இந்த நிலையில் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி மாநகராட்சி முதல் ரயில் நிலையம் வரை பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடப்பதால் திருப்பூர் ரயில் நிலையம் அருகில் இன்று சுமார் 1000க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம், கைமா சங்கம், சீமா சங்கம், நிஷ்மா சங்கம், திருப்பூர் தொழில் பாதுகாப்பு குழுவினர் உள்பட திரளான தொழில் அமைப்பினர் கலந்து கொண்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், திருப்பூர் வடக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பிரமணி மற்றும் தெற்கு திமுக வேட்பாளர் செல்வராஜ் உள்ளிட்டவரும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த வேலை நிறுத்தம் காரணமாக திருப்பூர் இன்று முற்றிலுமாக அமைதியான நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ராஜரத்து மணிகண்டன், பல்வேறு சங்கங்கள் தரப்புல இந்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, இவர்களிடம் யாரேனும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்காங்களா? இல்லை, இதுவரை இந்த சங்கங்கள் தரப்பில் யாருமே பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. இந்த போராட்டமானது நூல் விலையை கட்டுப்படுத்த கோரி பெரும்பாலும் கோவையில் இருக்கிற நூல் உற்பத்தியாளர்கள், அதாவது மில் உரிமையாளர்களிடம் கோரிக்கை வைக்கும் விதமாக நடத்தப்படுகிறது. மத்திய மாநில அரசுகளும் இதில் தலையிட்டு சமரசம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதுவரை யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ராஜலட்சுமி மணிகண்டன், அவர்கள் தரப்பில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வராங்க? தொடர்ச்சியாக நூல் விலை உயர்வு அதிகரித்து வருவதால் நூல் ஏற்றுமதியை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். உள்ளூர் உற்பத்திக்கு தேவையான நூல்களை கொடுத்த பிறகு மீதம் இருக்கும் நூலை ஏற்றுமதி செய்ய வேண்டும். மேலும் நூல் விலை உயர்வை ஒழுங்குபடுத்த ஒரு கமிட்டி அமைத்து மத்திய மாநில அரசுகள் அந்த நூல் விலை கட்டுப்பாட்டை ஒரு சராசரியான அளவில் வைத்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ராஜலட்சுமி மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.